நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கல்வித்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 245 பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. தற்போது பள்ளிகள் அனைத்தும் மாணவர்களின் வருகைக்காக தயார் நிலையில் உள்ளது. மாவட்டத்தில் இதுவரையில் 6220 ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் மீதமுள்ள 911 ஆசிரியர்களுக்கு இன்று மாலைக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயனிடம் கேட்கலாம். விஜயன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அரசி. தமிழகம் முழுவதும் கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதம் முதல் அனைத்து பள்ளிகளும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மூடப்பட்டது. அதையடுத்து கடந்த 1.5 வருடங்களாக பள்ளிகள் மூடப்பட்டதால் மாணவர்கள் தற்போது ஆன்லைன் வகுப்புகள் மூலமே படித்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக முதல் நிலை இரண்டாம் நிலை என வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிக அளவில் இருந்தது. தற்போது கொரோனா வைரஸ் தொற்று குறைந்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு தரவுகளுடன் கூடிய தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதன்படி செப்டம்பர் 1 முதல் 9 வகுப்பு, 10 வகுப்பு, 11 வகுப்பு, 12 வகுப்பு மாணவர்கள் படிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் தற்போது அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும் அதனை ஒட்டி 4 முதல் திறக்கப்பட்டு செயல்பட உள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 முதல் 96 உயர்நிலை பள்ளி மற்றும் 149 மேல்நிலை பள்ளி என மொத்தமாக 245 பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. அதை ஒட்டி 4 முதல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இதுவரை 7113 ஆசிரியர்கள் நாளை முதல் பணிக்கு வர உள்ளனர். அவர்களில் 6220 ஆசிரியர்கள் இதுவரை கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் மற்றும் 911 ஆசிரியர்கள் இன்று மாலைக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வார்கள் என காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒட்டி பள்ளிகள் தூய்மை செய்யும் பணியிலும் பள்ளி நிர்வாகங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு பள்ளி நுழைவாலேயே சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் நுழைவாயிலேயே ஆங்காங்கே வட்டமிட்டில் உள்ளனர். மேலும் பள்ளி வகுப்பறைகளில் பள்ளி மாணவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஆங்காங்கே அதற்கான மார்க்கிங்களும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஒரு வகுப்பறையில் சுமார் 20 பள்ளி மாணவர்கள் மட்டுமே சமூக இடைவெளியை பின்பற்றி அமர்ந்து கொண்டு முகக்கவசங்களை அணிந்து கொண்டு பாடங்களை கவனிக்கும் வகையில் அனைத்து கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கைகளும் நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பள்ளி மாணவர்களின் வருகைக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகள் அனைத்துமே தயார் நிலையில் உள்ளது. விஜயன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.